வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 10வது பாடம் வகை நுண் கணிதம் வகைமை மற்றும் வகையிடல் முறைகள் பயிற்சி 10-4 15வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸு ஒய் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வகையிட்டு தனித்தனியாக வகையிட்டு டிஒய் பை டிஎக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா பாருங்க, கொடுத்துருந்த முதல் இது எக்ஸை எடுத்து எழுதிட்டோம். எதை பொறுத்து நம்ம வகையீடு செய்ய போகிறோம், டிஐ பொறுத்து வகையீடு செய்ய போகிறோம். அப்போது இங்கே பாருங்கள் வகுத்தல் இருக்குது, அப்போ யூ பை வின்னு எடுத்துக்கலாமா. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா, யூ பை வி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு இங்கே பகுதியில் வி ஸ்கொயர் வந்துடும், வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ். இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் சரியா. இப்போ பாருங்கள் எக்ஸை டிஐ பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு பை பகுதியை நம்ம ஸ்கொயர் பண்ணும். பகுதியில் என்ன இருக்குது பாருங்கள், வி வியை நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதணும். வின்றது என்னது, 1 + டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். வியை நம்ம அப்படியே வச்சுக்கணும். வின்றது என்ன, 1 + டி ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இன்டு. யூவை நம்ம வகையீடு செய்யணும். யூன்றது என்ன, 1 - டி ஸ்கொயர். அப்போ ஒன்று தனியாக இது பண்ணணும், இதை தனியாக இது பண்ணணும். ஒன்று டீயை பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா 0 மைனஸ் இந்த டி ஸ்கொயர் இருக்குது இல்லையா, இதை நம்ம வகையீடு செய்யறோம். அப்போ முதல்ல அடுக்கை கொண்டு வரோம் முன்னால், 2 டி, 2லேருந்து 1 கழிச்சா 1, டீன்னு அடுக்கு 1. திரும்ப நம்ம டீயை பொறுத்து வகையா 1 வரும், இந்த இடத்துல 1 போடுவோம். அப்போ 1 - 2 டீம் பண்ணால் 2 டி தான், அதனால் அந்த 1 போடணும் அவசியம் இல்லை சரியா. இப்போ இந்த ஃபார்முலா இருக்கிற மைனஸ் யூவை நம்ம அப்படியே எழுதுவோம். யூன்றது என்னது, 1 - டி ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டோமா. இப்போ வியை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். வின்றது என்னது, 1 + டி ஸ்கொயர். 1 டீயை பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா 0 + டி ஸ்கொயரை டீயை பொறுத்து வகையீடு செஞ்சால் 2 டி. அடுக்கு முன்னால் வந்துடும், இந்த அடுக்குலேருந்து 1 கழிச்சிருவோம். திரும்ப டீயை வகையீடு செய்யும்போது என்ன வரும், 1 வரும். அப்போ 1 - 2 டீம் பாருங்கள், 2 டி தான். இப்போ சுருக்கிடலாமா பாருங்கள், 1 + டி ஸ்கொயர் இன்ட்டு 0 - 2 டி மைனஸ் 2 டி தான், மைனஸ் 1 + டி ஸ்கொயர், 1 - டி ஸ்கொயர் ப்ளஸ் இல்லை மைனஸ், 1 - டி ஸ்கொயர் இன்ட்டு 0 + 2 டி 2 டி சரியா. இப்போ பாருங்கள் பை பகுதியில் எந்த மாற்றம் இல்லை, என்ன இருக்குது, 1 + டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் எந்த மாற்றம் இல்லை ஈக்குவல் டு இந்த மைனஸ் 2 டியை உள்ளே பெருக்கோமா, மைனஸ் 2 டியவும் 1 பெருக்கணும்னா மைனஸ் 2 டி. அதுக்கடுத்தது ப்ளஸ்ஸையும் மைனஸும் பெருக்கணும், மைனஸு இந்த 2 அப்படியே வந்துடும். டீயவும் டி ஸ்கொயரையும் பெருக்குனா டி க்யூபு. இப்போ பாருங்கள் இந்த 2 நம்ம உள்ளே பெருக்க போகிறோம், 2 டீயை உள்ளே பெருக்க போகிறோம். 2 டீயவும் 1 பெருக்குனா 2 டி. அப்போது மைனஸ் உள்ளே இருக்குது, அப்போ மைனஸ் உள்ளே கொண்டு போவோம். அப்போ இந்த என்ன ஆயிரும், மைனஸ் 2 டின்னு வந்துடும். மைனஸை பெருக்குங்க, மைனஸையும் மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ்ன்னு ஆயிரும், மைனஸை மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ்னு ஆயிரும். இந்த 2 அப்படியே வந்துடும், டீயவும் டி ஸ்கொயரையும் பெருக்குனா டி க்யூபு டீன்னு அடுக்கு 3 வந்துடும். பை 1 + டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இதில் எதாவது கேன்சல் ஆகாமல் பாருங்கள், ப்ளஸ் 2 டி க்யூப் மைனஸ் 2 டி க்யூப் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் 2 டி மைனஸ் 2 டி, அப்போ மைனஸ் 4 டி பை 1 + டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான டிஎக்ஸ் பை டிடி. இதோட ஆன்சர் 1வது ஆன்சர். இப்போ அடுத்து பாருங்கள் 2 என்ன செய்யணும் அப்படின்னா, y ஈக்குவல் டு 2 டி பை 1 + டி ஸ்கொயர். இது வந்து யூ பை வி அதே ஃபார்முலா தான், யூ பை வி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ். இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோம் பாருங்கள். டிஐ பொறுத்து தான் வகையீடு செய்ய போகிறோம். அப்போ டிஒய் பை டிடி ஈக்குவல் டு பகுதி என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணி எழுதணும், 1 + டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். வி வியை நம்ம அப்படியே எழுதணும். வின்றது என்னது, 1 + டி ஸ்கொயரை நம்ம அப்படியே எழுதிட்டு யூவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். யூன்றது என்னது, 2 - 2 டி. அப்போது 2 அப்படியே வந்துடும், டீயை டீயை பொறுத்தே வகையீடு செஞ்சால் 1. அடுத்தது பாருங்கள் இந்த ஃபார்முலா இருக்கிற மைனஸ் அப்படியே வந்துடும், யூவை நம்ம அப்படியே வச்சுக்கணும். யூன்றது என்னது, 2 டி. இப்போது வியை நம்ம வகையீடு செய்யணும். வின்றது என்ன இருக்குது பாருங்கள், 1 + டி ஸ்கொயர். 1 டீயை பொறுத்து வகையீடு செஞ்சால் 0 + டி ஸ்கொயரை நம்ம வகையீடு செய்ய போகிறோம். முதல்ல அடுக்க முன்னால் கொண்டு வந்துடுவோம், முன்னால் கொண்டு வந்தால் 2 டி.
இந்த அடுக்குலேருந்து ஒன்றை கழிக்கணும். அப்போ டீயின் அடுக்கு ஒன்று, நீங்கள் அடுக்கு ஒன்று போட்டாலும் சரி போடலாம் சரி. அதுக்கடுத்து டீயை வகைடு செய்வோம், டீயை வகைச்சா ஒன்று. அப்போ ஒன்று ரெண்டு டீயும் பேருக்குனா ரெண்டு டீ தான் வரும். நம்ம இதோட நிறுத்திக்கலாம் சரியா. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு ஓ ரெண்டா ரெண்டு, இந்த ரெண்டை உள்ளே பெருக்குமா, ரெண்டையும் ஒன்றையும் பெருக்குனா ஓ ரெண்டா ரெண்டு ப்ளஸ் ரெண்டையும் டி ஸ்கொயரையும் பெருக்கணும்னா இரண்டு டி ஸ்கொயர். இப்போ பாருங்கள், ஜீரோ தான், ஜீரோவும் ப்ளஸ்ஸையும் ரெண்டு டீயும் கூட்டினோம்னா ரெண்டு டீ தான், ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸ் ரெண்டு ரெண்டாக நாலு டி ஸ்கொயர். ரெண்டு ரெண்டாக நாலு டீ, இங்கே மைனஸ் ரெண்டு டீ, இங்கே ப்ளஸ் ரெண்டு டீ, அப்போ மைனஸ் நாலு டி ஸ்கொயர் பை ஒன்று ப்ளஸ் டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு ப்ளஸ் ரெண்டு டி ஸ்கொயர் மைனஸ் நாலு டி ஸ்கொயர், அப்போ என்ன வரும், மைனஸ் இரண்டு டி ஸ்கொயர் பை ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஒன்று ப்ளஸ் டி ஸ்கொயர் சரியா. பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை, ஒன்று ப்ளஸ் டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இதான் என்னது, டிஒய் பை டிடியோட மதிப்பு. இப்போ பாருங்கள், நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து ரெண்டாவது எடுத்துக்கலாம். ரெண்டாவது இதை ஒன்றை கொண்டு நம்ம வகுக்க போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ரெண்டாவதில் இடது பக்கம் என்ன இருக்குது, டிஒய் பை டிடி பை. ஒன்றாவதில் இடது பக்கம் என்ன இருக்குது, டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு. பாருங்கள், டிஒய் பை டிடியோட மதிப்பு இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இரண்டு மைனஸ் இரண்டு டி ஸ்கொயர் பை ஒன்று ப்ளஸ் டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அதுக்கடுத்து டிஎக்ஸ் பை டிடியோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், மைனஸ் நான்கு டி பை ஒன்று ப்ளஸ் டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நான்கு டி பை ஒன்று ப்ளஸ் டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இதில் நமக்கு எது எது கேன்சல் ஆகும், இந்த டிடியும் இந்த டிடியும் கேன்சல் ஆகிரும். அதே மாதிரி இங்கே ஒன் ப்ளஸ் டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயரும் ஒன் ப்ளஸ் டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும். மிச்சம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் பாருங்கள், மிச்சம் இதுக்கு எடுத்து எழுதுவோமா, டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இதான் மிச்சம் இருக்குது. இங்கே மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், ரெண்டு மைனஸ் ரெண்டு டி ஸ்கொயர் இருக்கா, ரெண்டை பொதுவாக வெளியே எடுத்துருவோம். அப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று மைனஸ் ரெண்டை வெளியே எடுத்துட்டோம், இங்கே டி ஸ்கொயர் மட்டும் இருக்கும் பை. பகுதியில் என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் நாலு டி இருக்கா, இந்த மைனஸை நம்ம தொகுதியில் கொண்டு போய் எழுதிடுவோம். ரெண்டும் ஒன்று தான், மைனஸை பகுதியில் இருந்தாலும் சரி தொகுதியில் ரெண்டும் ஒன்று தான். இந்த மைனஸை நம்ம மேலே கொண்டு வந்து போட்டோம், அப்போது பகுதியில் நாலு டி மட்டும் இருக்குது. கேன்சல் பண்ணுமா, ஓ ரெண்டா ரெண்டு ரெண்டு ரெண்டா நாலு ஈக்குவல் டு, இந்த மைனஸ் உள்ள பெருக்குங்க, மைனஸ் ஒன்று மைனஸை மைனஸை பெருக்குனா ப்ளஸ் டி ஸ்கொயர் பை இரண்டு டி, இரண்டு டி. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மாற்றி எழுதிடுவோம், ப்ளஸ் இருக்க முதல்ல எழுதிடுவோம், டி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பை இரண்டு டி. இதுதான் நமக்கு தேவையான வகையீடு செஞ்சு வரக்கூடிய ஆன்சர் சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.